ஜெய் ஜெயலலிதா என்னும் நான், ஜெய ஜெயலலிதா என்னும் நான். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஒரு இரும்பு பெண்மணியாகவும் உலகமே வியந்து போகும் வகையில் ஆளுமை படைத்த பெண்மணியாகவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா வாழ்க்கையில் கடந்து வந்த சில காலத்தை ஒருமுறை திரும்பி பார்ப்போம். பள்ளி பருவத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் செல்ல குழந்தையாகவும் மற்ற மாணவ மாணவியருக்கு எடுத்துக்காட்டாகவும் பள்ளியில் முதல் மாணவியாக சிறந்து விளங்கியவர். வாழ்க்கையில் தந்தையை இழந்த காரணத்தினால் கலைத்துறையில் கால் பதித்தார். எந்த இடத்தில் காலை பதித்தாலும் அதில் களம் காண்பதில் சிறந்து விளங்கியவர். எத்தனை விமர்சனங்கள், எத்தனை துரோகங்கள் மற்றும் நிராகரிப்புகள், இவை அனைத்தையும் கடந்து தாயையும் இழந்து அவர் வாழ்க்கையை மீண்டும் போராட துவங்கிய களம்தான் அரசியல் களம். அவர் வளர்ந்து வந்த பாதையில் எத்தனை சறுக்கல்கள் இருந்தாலும் விடாமுயற்சியாலும் விஸ்வரூப அறிவாற்றலினாலும் தனது தன்னம்பிக்கையாலும் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக கையாண்டவர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு அஇஅதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்து பல்வேறு சாதனைகளை நிறைவேற்றும் வகையில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தாரக மந்திரங்களை முழங்கியபடி பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் இயேசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். தமிழகத்தில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்களுக்கு அன்றாட தேவையான பசிப்போக்க அம்மா உணவகம், தாய்ப்பால் ஊட்ட தனி அறை, தாகம் தணிக்க அம்மா தண்ணீர், குடிசையிலும் மின்சாதனம் என மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். அரசியல் களம் என்று சொன்னால் அவரை போன்று நேரடியான முடிவுகளை எடுப்பதற்கு என்றும் அஞ்சாதவர். குறிப்பாக தேர்தல் காலங்களில் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டவை என்றால் மிகையாகாது. இன்று அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை காலகட்டத்தில் அஇஅதிமுகவை கை நீட்டி கிண்டலும் கேலியுமாக அனைவரும் பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா தான் செய்த சாதனைகளை பொதுமக்கள் மனதில் நிற்கும் வகையில் எடுத்து கூறி வெற்றி வாகை சூடினார். எடுத்துக்காட்டாக காவேரி பிரச்சனையை கையாண்ட விதம், மத்தியில் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசையும் எதிர்த்தார். அதே போன்ற புதிய உத்தியோகம் பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக களம் கண்ட மோடியை சவால் விடுக்கும் வகையில் மோடியா லேடியா என்ற வாசகத்தை தனி ஒரு பெண் சிங்கமாக பிரச்சார பீரங்கியாக கழகத்தில் கால் பதித்து இரு பெரிய தேசிய கட்சிகளையும் திணறடிக்க செய்த இரும்பு பெண்மணி. வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெண்ணின் பெருமை போற்றவும் பெண்ணியத்தை காத்திடவும் அவர் சான்றாகவும் சரித்திரமாகவும் வாழ்ந்தார்.
ஒரு பெண் வீட்டை மட்டுமில்லை நாட்டையும் வாழ முடியும் என்பதை மக்களுக்கு புரிய வைத்தவர். உங்கள் குயிக்கலை நியூஸ் செய்திகளுக்காக பாஷா மற்றும் பாண்டிமினால் ஜெகன்.